வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில் நாமக்கல்ல இருந்து 5 போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல உதவி சுயம்பகம்க்கு 2 வேகன்சிக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 1 வேகன்சிக்கும், டைப்பிஸ்டுக்கு 1 வேகன்சிக்கும், டிக்கெட் பஞ்சருக்கு 1 வேகன்சிக்கும் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. டோட்டலா 5 வேகன்சி இருக்கு. இதில் உதவி சுயம்பகம்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெய்வேத்தியம் செய்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெய்வேத்தியம் சமைக்கிறதுலேயும் பிரசாதம் சமைக்கிறதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழில் ஹையர் முடித்தவங்க, அப்படி இல்லைனா இங்கிலீஷில் லோயரும் தமிழில் ஹையரும் முடித்தவங்க, அப்படியும் இல்லைனா இங்கிலீஷில் ஹையரும் தமிழில் லோயரும் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஹையர் பண்ணியிருக்கணும், ஒன்றில் லோயர் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் பஞ்சருக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/7/2021 அப்போ 18 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, உதவி சுயம்பகம்க்கு 10,000 ரூபாயிலிருந்து 31,500 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. டிக்கெட் பஞ்சருக்கு 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கோவிலுக்கு போயும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இணையதள முகவரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, www.hrce.tn.gov.in வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான PDF-ஐ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம், வேணும்னா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 22/12/2021 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா, 21/1/2022 அப்போ முடியுது. உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.